வில்லம்பு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். செய்தியில் வாசிப்பது பழனியல் பாலாஜி. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக கூட்டணி கட்சியான மதிமுகவை சேர்ந்த மல்லை சத்யா உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனை அடுத்து நேற்று காலை 11:30 மணி அளவில் மதுராந்தம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். தேர்தல் நடத்தும் அலுவலரும் மதுராந்தம் வருவாய் கோட்டாட்சியருமான எஸ் லட்சுமி பிரியா அவரது வேட்புமனுவை பெற்றுக் கொண்டார். முன்னதாக மதுராந்தம் பேருந்து நிலையத்துக்கு அருகே உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து வணங்கி தேர்தல் பிரச்சார வாகனம் மூலமாக பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டியபடி ஜிஎஸ்டி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் காஞ்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் கா சுந்தர் எம்எல்ஏ, காஞ்சிபுரம் மாவட்ட மதிமுக பொறுப்பு குழு தலைவர் ஏ வளையாபதி, மதுராந்தம் சட்டமன்ற உறுப்பினர் சு புகழேந்தி, செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் டி அரசு, மதுராந்தம் நகர செயலாளர் கே குமார் மற்றும் ஏராளமான திமுக மதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது அந்த வழியாக வந்த ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு தொண்டர்கள் துரிதமாக செயல்பட்டு வழியை ஏற்படுத்தினர். வேட்பாளர் மல்லை சத்யா நமது வில்லம்பு செய்திக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் மதுராந்தம் தொகுதியின் முக்கிய தேவைகளை திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் சிறந்த முறையில் நிறைவேற்றுவேன் எனவும், பொதுமக்களின் முக்கிய பிரச்சனைகள் உடனடியாக தீர்த்து வைப்பேன் எனவும், உங்கள் வீட்டு பிள்ளையான என்னை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஏப்ரல் 6 நடைபெற இருக்கின்ற 16th தமிழக சட்டமன்ற பொதுத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக மதுராந்தம் சட்டமன்ற தொகுதியில் புதியசூர் சின்னத்தில் போட்டியிடுகின்ற எனக்கு இந்த வாக்காளர் பிரிவு மக்கள் பெரும்பாலான வாக்குகள் அளித்து வெற்றி பெற செய்தால் இந்த தொகுதியை ஒரு முன்மாதிரி தொகுதியாக நான் உருவாக்கி தருவேன் என்ற உத்தரவாதத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக அண்ணன் தளபதி அவர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார். ஆட்சி இருக்கின்ற போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தொகுதி மேன்மையடையும் என்பதை நான் பணிபண்போடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எனவே 10 மக்கள் பிறந்த அரசுகள் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த ஏகாதிபத்தியத்திற்கு விலகி அடிமைப்படுத்தி விட்டார்கள் என்பதை கொண்டுதான் தமிழ்நாட்டுடைய ஜீவாத உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே 6 வாக்குப்பதிவுக்கு முன்னால் மே 2 வாக்குகள் எண்ணப்படுகின்ற போது மக்களுடைய வாழ்க்கையில் சுபீட்சம் நிச்சயம் பெறும். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.